உடலுக்கு ஆரோக்கிய சிவப்பு அரிசி புட்டு. தாய்ப்பால். தாய்ப்பால் குழந்தைகள் பெற்ற பெண்களுக்கு உடலில் சக்தி அதிகம் தேவைப்படுகிறது. தாய்ப்பால் அருந்தும் வயதில் இருக்கும் குழந்தைகளை கொண்ட பெண்கள் சிவப்பு அரிசி கொண்டு செய்யப்பட்ட புட்டு மற்றும் இதர வகையான உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும். தாய்மார்களுக்கும் உடல் சக்தி பெருகும். தாய்ப்பால் அருந்தும் குழந்தைகளின் ஆரோக்கியமும் மேம்படும். நோய். நீரிழிவு நோய் தாக்கம் கொண்டவர்கள் சர்க்கரை சத்துக்கள் அதிகமுள்ள வெள்ளை அரிசி போன்றவற்றை அதிகம் சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த அரிசிக்கு மாறாக நீரிழிவு நோயை நன்கு கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்த சிகப்பு அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை காலை மற்றும் மதிய வேளைகளில் சாப்பிட்டு வருவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கும். குடல் புற்று. குடல் புற்று இன்றைய காலங்களில் உலகெங்கிலும் இருக்கும் மக்கள் ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கும் உணவுகளையே அதிகம் உண்கின்றன. இதனால் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான புற்றுநோய்கள் வருகின்றன. அதில் ஒன்றுதான் குடல் புற்றுநோய். சிவப்பு அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை தினந்தோறும் ஒரு முறையேனும் உட்கொள்பவர்களுக்கு உடல் புற்று ஏற்படுவது தடுக்கப்படுவதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. இரத்த கொதிப்பு. இரத்த கொதிப்பு 30 வயதை கடக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரத்த கொதிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்களுக்கு உள்ளாகும் வாய்ப்புகள் அதிகமாகிறது. சிவப்பு அரிசி இரத்தத்தில் இறுக்கத்தன்மையை தளர்த்தி பிறனவாய்வு கிரகிப்பை அதிகப்படுத்துவதால் உயர்ந்த இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படும் வாய்ப்பை தடுக்கிறது. இரத்தத்துக்கு இருக்கும் கழிவுகளை நீக்கி இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது. இதனால் உடல் சுறுசுறுப்பாக இயங்க முடிகிறது. சிகப்பு அரிசி புட்டு எப்படி செய்வதென்று பார்க்கலாம். ஏயோ சுவை தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம காலையில ஒரு டிஃபன் பார்க்க போறோங்க. அது என்னன்னா சிகப்பு அரிசியில வந்து புட்டு செஞ்சு காட்ட போறேன். சூப்பரா இருக்கும். நார் சத்துடையது. சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. எப்பயுமே வெள்ளை கலர்ல நம்ம அரிசி மாவு புட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சிகப்பு அரிசியில புட்டு செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த வெள்ளை அரிசி மாவு புட்டோட இதை எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். Yeah.